ஹாய் மேம், என் பேர் சஜிதா பேகம். நான் வந்து க்ரீன் ஃபிட்னஸில் ஜாயின் பண்ணும்போது 90 கிலோ இருந்தேன். அப்போ வந்து 26/2022 ஜூன் மாதம், அப்போ வந்து நான் 90 கிலோ இருந்தேன். ரொம்ப வெயிட்டு, இன்ச் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ வந்து நான் அங்கே ஜாயின் பண்ணும்போது அவங்க எங்கிட்ட எல்லாமே விசாரித்தாங்க, என்னோடய வெயிட் என்ன, ஹைட் என்ன, என்னோட எல்லா எனக்கு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கா, எல்லாமே விசாரிச்சுட்டு எனக்கு ஒரு டயட்டிஷியன் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவங்க பேர் நிஷா மேம். அவங்களும் தனியாக விசாரித்தாங்க, வெயிட் என்ன, ஹைட் என்ன, இன்ச் என்ன, இந்த இடத்துல ஃபோட்டோஸ் அனுப்பி இந்த இன்ச் எவ்வளோ இருக்கீங்க, இங்கே எவ்வளோ இருக்கீங்க, கையில் எவ்வளோ இருக்கீங்க, காலில் எவ்வளோ இருக்கீங்க, எல்லாமே இன்ச்சில் நல்லா தெளிவாக விசாரித்தாங்க. அப்புறம் மெடிக்கல் இஷ்யூ ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. எல்லாமே நான் வந்து நல்லா ஆன்சர், அவங்க கேட்டதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறமா அவங்க வந்து எனக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நான் டயட் கொடுக்குறேன், அந்த டயட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் மதியானம் நைட்டு என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ நேரம் நடக்கிறீங்க, எவ்வளோ நீங்கள் அவங்க கொடுக்குற எக்ஸசைஸை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்களா, தண்ணி இவ்வளோ குடிச்சிங்களா, காலையில் இருந்துச்சு ஒரு வாட்டர் டீடாக்ஸ் வாட்டர் மாதிரி குடிக்க சொல்கிறாங்க, அதையும் நம்ம குடித்தோமா, எல்லாமே ஃபோட்டோ, நம்ம வயிற்றுக்குள்ள என்னெல்லாம் போகுதோ அது அத்தனையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்கிறாங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, தேங்காய் உப்பு போட்டிருக்கோமா, எண்ணெய் ஊற்றிருக்கோமா, நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கீங்களா, என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, வார வாரம் என்னென்ன தப்பு பண்ணுறோமோ எல்லாத்தையுமே வச்சு நம்ம இன்சுலாஸ் மாக்கொண்டு வார வாரம் வெயிட்லேருந்து எல்லாமே செக் பண்ணுறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி சொல்கிறது, நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம், நமக்கு ஒருத்தவங்க கூட இருந்தே நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருந்தால் அதை நம்ம சரி பண்ணால் சரி பண்ணால் நம்மளோட லைஃப்பில் என்னென்ன தப்பு பண்ணுறோங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். 3 மாதம் நான் எடுத்திருந்தேன். அந்த 3 மாதத்தில் அவங்க சொன்னது வந்து இவ்வளோ நாளாக இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோமாங்கிறத தெளிவாக தெரிகிற அளவுக்கு அவங்க எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்பு வலிக்குது, கைகால் வலிக்குதுன்னு சொன்னால் அதை ஒரு மோட்டிவேஷனாக அவங்க வேறு மாதிரி சொல்லி, இல்லை இது நீங்கள் உங்களுக்கு லைஃபுக்கு உதவும், நீங்கள் இதை பண்ணுங்கள், இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அதையும் தனியாக சொல்லி அதையும் செய்ய வைக்கிறாங்க. நம்ம ஒரு நேரம் வீட்டில் தனியாக செய்கிறோம், டைட்டிஷியன் கிடையாது, எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், 4 நாளைக்கு நம்ம செஞ்சுட்டு 5-6 நாள் சோர்ந்து படுக்கிறோம். ஆனால் அவங்க அதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், நீங்கள் உங்களால் முடியும், உங்களால் முடியும். ரொம்ப மோட்டிவேஷன் ஜாஸ்தி. நிஷா மேம் பொறுத்தளவுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் ஜாஸ்தியாக பண்ணி உங்கள் நீங்கள் எவ்வளோ ரீச் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அதை நம்ம சொல்கிறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உடம்பு, நம்ம உடம்புக்கு என் உடம்புக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாம் கொடுத்தாங்க. வார வாரம் வெயிட் செக் பண்ணுறாங்க, நம்ம இன்ச் லாஸ் எவ்வளோ ஆயிருக்கோங்கிறத சொல்கிறாங்க. நம்ம குறையிலனா கூட அடுத்த வாரம் குறையிறதுக்கு தேவையான அளவுக்கு அவங்க நமக்கு டயட் சார்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எங்கள் நிஷா மேம் வந்து எனக்கு கரெக்டாக எவ்வளோ எப்படி குறையணும் எல்லாமே வரிசை கரெக்டாக எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு அதனால எவ்வளோ கிலோ, நான் 3 மாதம் கரெக்டாக எடுத்திருந்தேன். 20/6/2022 29/2022 நான் எடுத்திருந்தேன். நான் 90 கிலோவிலேருந்து நான் குறைஞ்சது எவ்வளோனா 75/600, மொத்தம் 14.400 கிராம் நான் குறைஞ்சேன். எனக்கு வந்து எனக்கு 80-90 பார்த்த எனக்கு 69 பார்க்கணும்னு எனக்கு ஆசை. நிஷா மேம்கிட்ட அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நீ போதும், இதுக்கு மேலே நீ குறைச்சின்னா நல்லா இருக்காதுன்னு எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் எக்ஸ்ட்ரா அந்த 3 மாதத்தோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் 1 மாதம் 2 மாதம் ஃபஸ்ட்டு லீவ் எடுத்துக்கலாம், இதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிவிட்டு என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது. அவங்க 1 கிலோ 1/2 கிலோ முன்ன பின்ன ஆகுதே தவிர அவங்க சொன்ன அந்த ஃபாலோவை நான் கரெக்டாக பண்ணி இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு அதில் ரொம்ப ஹாப்பி. ஆனால் எனக்கு 69 தொடணும்னு ஆசையாக இருக்குது. எங்கள் வீட்டில் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் எனக்கு 1 மாதமாவது நிஷா மேம்கிட்ட மறுபடியும் க்ரீன் ஃபிட்னஸில் அதே நிஷா மேம்கிட்ட நான் போடணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது அதே நிஷா மேம் எனக்கு டைட்டிஷனாக கிடைக்கணும், அவங்கக்கிட்ட நான் கேட்டு கூட வாங்கிடுவேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பு. க்ரீன் ஃபிட்னஸில் வந்து அந்த எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப பெஸ்ட் எக்ஸசைஸ். இன்ச்லாஸ்னால் இன்ச்லாஸ் அவ்வளோ சூப்பராக ஆகுது. எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த ஒரு ஃபிட்னஸ் இதை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். லைஃப்பில் வந்து என் ஏஜ் பார்த்திங்கன்னா 32 ஆகுது. 32 நம்மளால் உடம்பு குறைக்க முடியுமாங்கிறத நான் யோசனை பண்ணது குறைக்க முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ க்ரீன் ஃபிட்னஸ், தேங்க்யூ நிஷா மேம், பெஸ்ட் நிஷா மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச்.